Hello.
போலீசார் தம்மை அடித்து துன்புறுத்தியதாக கூறினார். இதை அடுத்து திரு கருணாநிதி சென்னை கூடுதல் முதலாவது செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி திரு அசோக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது போலீசார் திமுக ஆட்சியில் சென்னை மாநகரில் அரங்குகள் கட்டப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அந்த வழக்கில் திரு கருணாநிதி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். இதே வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு நம்பியாரும் அது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இவர்களை ஜூலை 10ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் திரு கருணாநிதியின் உடல்நிலையை அவருடைய சொந்த டாக்டரும் அரசு டாக்டர்கள் குழுவும் பரிசோதித்த பின்னர் சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். ஆனால் திரு கருணாநிதி நேரடியாக சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனால் திரு கருணாநிதி நீதிபதியின் உத்தரவின்படி தமக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறி சிறைவாசலில் அமர்ந்து சுமார் அரை மணி நேரம் தர்ணாவில் ஈடுபட்டார். 70 வயது 78 நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான திரு கருணாநிதி இந்த வயதில் அடித்து இழுத்து சென்று கைது செய்தவர்கள் சிபிசிஐடி டிஐஜி திரு முகமது அலி, சென்னை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் திரு முருகேசன், திரு சாரங்கன், திரு கிறிஸ்டோபர் நெல்சன், திரு பிரபாகரன், திரு சண்முக ராஜேஸ்வரன், திரு ஜார்ஜ், திரு சந்தீப் ராத்தூர் ஆகிய காவல்துறை அதிகாரிகள் ஆவர். திரு டி ஆர் பாலுவும் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்திய அரசியல் வரலாற்றில் மத்திய அமைச்சர்கள் இருவரை மாநில போலீஸ் கைது செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும்.